பாரதே, என்ன பார்த்து தமிழ்நாட்டில இருந்து கேள்வி கேட்கிற மொத ஆள் நீ தாண்டா. அன்னைக்கு ஜோசஃபா இருந்த என்னோட நண்பன் 25 வருஷம் கழிச்சு கிருஷ்ண ரூபம் எடுத்து வேற ஒரு அவதாரத்துல இதோ கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒன்னா படிச்சுட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் நடிக்கணும், ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது ஆசை, கனவு எல்லாமே மனசுக்குள்ள இருந்து. அதுக்கு சப்போர்ட்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், அவனோட அப்பா அம்மா இன்னொரு பக்கம். இந்த கட்டத்துல தான் அந்த என்னோட ஃப்ரெண்டுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நடிச்சாச்சு, படம் ரிலீஸ் ஆயாச்சு, சில பாராட்டுகள் பல விமர்சனங்கள். என்ன மூஞ்சி இது, என்ன மண்டி மாதிரி? விஜய் நான் சுத்த வேஸ்ட், விஜய் வேஸ்ட். அழுதா நல்லாவே, ஒரு நைட் ஃபுல்லா அழுதா. ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, அதாவது மீனவர் சமுதாயம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கதாநாயகனா ஏத்துக்கிட்ட ஒரே நடிகர். இது சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. அண்ணன் எப்பவுமே வேற லெவல் தான். உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுரா, வேற 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 வேட்டக்காரன் தாண்டா வேணும். ஒருபாடு ஒருபாடு பிரஷம் விஜய் சாரினை கண்டுட்டு சம்சாரிச்சிட்டு ஈஸிலி ഇന്ന് വൺ ഓഫ് ഇന്ത്യസ് ബിഗ്ഗസ്റ്റ് സ്റ്റാർസ് ആണ്. ഞാൻ പറഞ്ഞത് തമിഴെന്ന് മാത്രമല്ല, ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസ് ഒരാളാണ് വിജയ് സാർ. Peace, bro. വോട്ടെടുപ്പ് പുരോഗമിക്കുകയാണ് തമിഴ്നാട്ടിൽ. ഇതിനിടയിലാണ് പോളിംഗ് ബൂത്തിലേക്ക് നടൻ വിജയുടെ ഒരു മാസ് എൻട്രി. നാം മാസുങ്ക വിജയ് തമ്പിക്ക് അയ്യ ഗെല്ലിട. സിനിമാ നടന്മാരെക്കാൾ ഫാൻസ് കൂടുതൽ വിജയ് ആണ് കേരളത്തിൽ. உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில வச்சு அழகு பார்க்கிற ஒரே முதலாளி ரசிகன் தான். வேற லெவல், நீங்க வேற லெவல். உங்களுக்கு நான் அண்ணன் சார்.